வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல். அதற்கு முன்பதாக எமது நாட்டினுடைய தற்போதைய சூழல் நன்றாக தெரிந்திருக்கும். மக்கள் ஐயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது புதிதாக பல சட்டமூலங்கள் வர இருக்கின்றது. எமது நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி சீராக சென்றாலும் ஆனாலும் இன்னும் அடிப்படையான மக்களினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் மலையகம், வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல தரப்பிலும் பல பிரச்சனைகள் எழுந்து கொண்டு இருக்கின்றன. இதே சந்தர்ப்பத்தில் அரசு ஊழியர்களினுடைய சம்பள பிரச்சனை, ஆசிரியர்களினுடைய பிரச்சனை, பலவாறு பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அது அவை அனைத்தையும் ஒன்றிணைத்ததாக இந்த கலந்துரையாடல் அமைய போகின்றது. அதற்காக எம்ஓடி இணைந்து கொள்கின்றார் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய தேசிய அமைப்பாளர் சுந்தர்லிங்கம் பிரதீப். வணக்கம். வணக்கம். இந்த தருவாயில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது புதிதாக வர இருக்கும் சட்டமூலங்கள், உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் புதிய உத்தேச ஒளி ஒளிபரப்பு எதிர்ப்பு சட்டமூலம், பயங்கரவாத தடை சட்டமூலம், இது தொடர்பாக பல விடயங்கள் அரசியல் அரங்கில் பேசப்பட்டு வருகின்றது. ஒரு சிலர் வரவேற்பதாகவும் ஒரு சிலர் அதனை நிராகரிப்பதாகவும் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். இவ்வாறான சட்டமூலங்கள், புதிதாக வர இருக்கும் இந்த சட்டமூலங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எமது சூழலில், குறிப்பாக மலையகம் உட்பட பல பிரதேசங்களில் எவ்வாறான நிலைமை ஏற்படும்? உண்மையிலே சட்டங்களை நாங்கள் நோக்கமெடுத்து வரலாறு காலம் தொட்டு அதிகார வர்க்கம் தன்னுடைய அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் மக்களை அடக்குவதற்காகவும் தனக்கு ஏற்றவாறுதான் இந்த சட்டங்களை இயற்றி வந்தனர். இந்த நவீன காலத்திலும் கூட அரசாங்கங்கள் மக்களை அடக்குவதற்கும் தனது அதிகார வர்க்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்று புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நாங்கள் நோக்கம் எடுத்தால், இதில் முதலாவது உங்களுக்கு தெரியும், 1979 ஜேஆர் ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் தான் முதல் 6 மாதத்துக்கு இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. உண்மையிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வந்த பின்பு மக்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்டன, உரிமைகள் மீறப்படுகின்றன. எனவே இவர்கள் என்ன கூறுகின்றார்கள், நாட்டு மக்களுடைய நன்மைகளுக்காக சட்டங்களை கொண்டு வருவேன் கூறிக்கொண்டு நாட்டு மக்களை அடக்கி ஒடுக்கி இரும்பு கரம் கொண்டு அடக்கிற வேலைகளிலே இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நீங்க சொன்னது போல இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், அப்போது இருந்தது பயங்கரவாத தடுப்பு சட்டம், இப்போது கொண்டு வர இருக்கின்றார்கள் எதிர்ப்பு என்ற மாத்தி கொண்டு வர இருக்கின்றார்கள். இந்த சட்டமானது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட 1000 மடங்கு மிகவும் கொடுமையானவை. இந்த சட்டத்தினால் மக்களை, அதாவது மனிதனை மனிதனாக வாழ விடாமல் ஒரு மௌனியாக மௌனியாக இருப்பதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த சட்டத்தில் அதிகமாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே யுத்தம் நடக்கின்ற பொழுது அப்பாவி தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு இன்றும் கூட சிறையிலே வாடுகின்றார்கள். அவர்கள் இன்னும் சிலர் விடுதலை செய்யப்படவில்லை. அவர்கள் எவ்வளோ இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கீழே தான் கைது செய்யப்பட்டார்கள். அது மட்டுமல்லாத அண்மையிலே, அதாவது 2019 இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் காரணமாகவும் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அண்மையில 2022 உங்களுக்கு தெரியும், இந்த கோட்டாபே அரசுக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான, விசேஷமாக சிங்கள இளைஞர்கள் இதற்கு எதிராக பாரிய போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த இளைஞர்களையும் சிறை இந்த சட்டத்தினூடாகவே சிறைப்பிடித்தார்கள். இன்னும் விசாரணையின்றி அவர்கள் சிறையிலே இருக்கின்றார்கள். எனவே இந்த சட்டமானது தமிழோ சிங்களமோ முஸ்லீமோ அல்ல, அரசுக்கு தன்னுடைய குடிகளை அடக்கி ஒடுக்குவதற்காகத்தான் இந்த சட்டங்களை அவர்கள் பிரயோகம் செய்கின்றார்கள். எனவே இந்த சட்டமானது எதிர்காலத்திலே எமது நாட்டு ஜனநாயகத்தை குழித்தோண்டு புதைத்து இராணுவ மயமாக்குதலுக்கு, அதாவது இந்த ரணில் உடைய நோக்கம் எதிர்காலத்தில் இந்த நாட்டை இராணுவ மயமாக்குவதற்கு ஒரு திணிப்பாகவும் நாங்கள் இதை பார்க்கின்றோம். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம், இன்று அந்த சட்டமூலத்தை சொல்வதென்றாலே மிகவும் பயந்த நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டமூலம் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் மலையகத்தை பொறுத்தமட்டில் எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்படும்? அவ்வாறு அதற்கு அப்பால் நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளரும் இருக்கின்றீர்கள், அவர்களுக்கு எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்பதை விளக்கப்படுத்த முடியுமா?
உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதே மக்களுடைய, விசேஷமா வடக்கு கிழக்கிலும் இருக்கலாம் அல்லது ஏனைய பிரதேசங்களும் உரிமைகளுக்காக போராடுகின்ற போது அதை ஒடுக்குவதற்காகவே இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. விசேஷமாக இந்த சட்டத்திலே சொல்லப்படுகின்றது தெரியும், உங்களுக்கு எமது நாட்டினுடைய உயர்ந்த சட்டமான அரசியல் யாப்பில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு மனிதனுக்கு கருத்து கூறும் உரிமை, கூட்டம் கூடும் உரிமை, அரசியல் செய்யும் உரிமை, போராடுவதற்கான உரிமைகள் எல்லாம் அரசியல் யாப்பிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திலே அது அனைத்தும் குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதை உங்களுக்கு தெரியும், தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அத்துமீறி இடங்களை ஆக்கிரமிப்பு செய்கின்றார்கள், இல்லாட்டி அத்துமீறி மதஸ்தலங்களை புதிதாக நிறுவுகின்றார்கள். அதற்கு எதிராக மக்கள் போராடுகின்ற பொழுது இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு கீழே அவர்கள் பயங்கரவாதிகளாக தடை செய்யப்படலாம். அது மட்டுமல்ல, இன்று உங்களுக்கு தெரியும் நாட்டு மக்கள் இந்த பொருளாதார சூழலிலே பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று மக்களுக்கு 3 வேளை உணவு உட்கொள்வதற்கான வசதிகள் இல்லை, தண்ட பிள்ளைகளுக்கு பால்மா கொடுப்பதற்கான வசதிகள் இல்லை, பிள்ளைகளுக்கு கல்வி வழங்குவதற்கு வசதி இல்லை, இன்று வேலை வாய்ப்பு இல்லை, இன்று எல்லா இலவச சுகாதாரம் இல்லை. எனவே இதை வேண்டி அரசுக்காக போராட்டம் நடத்துகின்ற பொழுது அரசு அரசுக்கு எதிராக போராடுகின்றார்கள் என்று ஒரு கூற்று என்னும் பட்சத்திலே இவர்களை கைது செய்து விசாரணையின்றி சிறையிலே அடைக்கலாம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே அதாவது அமைச்சருடைய, பாதுகாப்பு அமைச்சருடைய அனுமதியை பெற வேண்டும். ஆனால் இந்த புதிய சட்ட வரவிலே பிரதி போலீஸ் அதிபரின் ஒப்புதலுடன் அவர்களை தடுத்து வைக்கலாம். அது மட்டுமல்லாது போலீசாரின் அதிகாரங்கள் இராணுவத்துக்கு வழங்கப்படுகின்றது. அவர்களை கைது செய்தல், தேடுதல் நடவடிக்கை ஈடுபடுதலுக்கு இராணுவத்தை பயன்படுத்தலாம். அது மட்டுமல்லாது ஜனாதிபதி நினைக்கும் பட்சத்தில், இதுதான் மிக மோசமான ஒன்று, ஜனாதிபதி நினைக்கும் பட்சத்தில் ஒரு பிரதேசத்தை முடக்கலாம் அல்லது ஒரு மக்கள் அமைப்பை முடக்கலாம். இன்று உங்களுக்கு தெரியும் இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற அநீதிக்கு எதிராக மாணவர் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் மற்றும் தொழிற்சார் சங்கங்கள், சிவில் அமைப்புகள் போராடுகின்றார்கள். ஜனாதிபதி என்னும் பட்சத்தில், இவர்கள் நாட்டுக்கு எதிராக செயல்படுகின்ற என்னும் பட்சத்திலே அது அவற்றை தடை செய்யலாம். இது மிகவும் பாரதூர விடயமாகத்தான் இன்று நாங்கள் பார்க்கிறோம். விசேடமாக இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்கள் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த சட்டம் மிக மோசமான ஒரு சட்டமாக அமையும் என்றுதான் இதை பயங்கரத்தை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இதேவேளை நீங்கள் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய தேசிய அமைப்பாளர், ஆசிரியர்களினுடைய பல பிரச்சனைகள் தொடர்பிலும் நீங்கள் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் பேசியிருக்கின்றீர்கள், வெளியிடத்திலும் பல செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். இந்த தருவாயில் மிக முக்கியமாக அண்மையில் கூட அரச ஊழியர்களினுடைய சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். ஜனாதிபதி கூட அதனை தெரிவித்திருந்தார். 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று. அதில் ஆசிரியர்களினுடைய சம்பளத்தில் அதிகரிக்க கோரி கடந்த 5 வருடங்களாகவே போராட்டங்களும் அது தொடர்பான விடயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆசிரியர்களுக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுமாக இருந்தால் வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இருக்குமா? தீபாரன், நீங்கள் ஒரு சின்ன ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாட்டில் கண்கள் என்று சொல்லக்கூடியது கல்வி. ஒரு நாட்டின் அத்தியாவசிய வளர்ச்சியிலே ஒரு நாடு மிக மிக மிகவும் முன்னுரிமை நினைக்கின்ற பாதுகாப்பை விட முன்னுரிமை வழங்கப்பட வேண்டியது கல்விக்கு. உள்ள தெரியும், உலக நாடுகளிலே இன்று விசேஷமாக வளர்ந்து வரும் நாடுகளிலே வரவு செலவு திட்டத்திலே கல்விக்காக 6% ஒதுக்குகின்றார்கள். நமது நாட்டில் எவ்வளவு ஒதுக்கின்றார்கள்? இன்று இலங்கையிலே கற்பிக்கின்ற 2,48,000 ஆசிரியர்கள், 16 அதிபர்கள் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஆளணி, அரச ஊழியர்களே மிகப்பெரிய ஆளணியாக இருக்கின்றோம். இன்று அரச ஊழியர்களில் மிக குறைந்த சம்பளத்தை பெறுபவர்கள் ஆசிரியர்கள். அதாவது கடந்த 25 வருடங்களாக ஆசிரியருடைய சம்பள முரண்பாடு தீர்க்கப்படாமல் ஏனைய அரச ஊழியர், அதாவது கல்வி புலத்தில் இருக்கக்கூடிய ஏனையவர்களுடைய சம்பளம் உயர்த்துகின்ற பொழுது அதிபர் ஆசிரியருடைய சம்பளம் உயர்த்தப்படாமல் இருந்தது. உங்களுக்கு தெரியும், 2001 ஆம் ஆண்டு நாங்கள் கோட்டாபே ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 120 நாள் தொடர் போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதற்கு அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு அதுக்கு நாங்கள் தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தோம். அதன் பிரகாரம் உங்களுக்கு தெரியும், அசைக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த கோட்டாபையை
மண்டியிட வைத்து நாங்கள் அந்த அதாவது மூன்றில் ஒரு பகுதி சம்பளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அரசாங்கம் என்ன கூறினார்கள், அந்த அமைச்சரவை உபக்குழு கூட்டத்திலே தீர்மானித்தார்கள், ஆசிரியருடைய சம்பள பிரச்சனை உட்பட ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று. அதில் மிக முக்கியமானதுதான், இன்று ஆசிரியருக்கு வகுப்பறைக்கு சென்று சுதந்திரமாக கற்பிக்க என்று நேரம் கிடையாது. இன்று அரசாங்கத்தினுடைய ஏனைய நிறுவனங்களுடைய வேலைகளை தான் நாங்கள் செய்கின்றோம். இன்று எங்கு போனாலும் அதாவது விண்ணப்பங்களை நிரப்பு நிலை காணப்படுகின்றது. சுகாதாரத்துறை இன்னைக்கு எந்த துறை இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுது. எனவே கல்வி கற்பிப்பதற்கான நேரம் குறைக்கப்படுகிறது. எனவே நாங்கள் சொன்னோம், ஆசிரியருக்கு சுதந்திரமாக கற்பிக்க இடம் கொடு என்று நாங்கள் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை வைத்தாலும் கூட, 2 வருடங்கள் கழித்தும் இந்த ரணில் அரசாங்கம் இதுவரை இந்த அதிபராசுடைய பிரச்சனைகளுக்கு காத்திரமான எந்த தீர்வையும் முன்வைக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாது, நாங்கள் கூறியிருந்தோம், அதாவது எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 1/3 சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். ஆனால் 2 முறை கல்வி அமைச்சர் எங்களுடன் கலந்துரையாடலில் கூறினால், ஆசிரியருக்காக 4,400 கோடி ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே புஸ்வானமாக காணப்படுகின்றது. அதிபர் ஆசுடைய பிரச்சனை தீர்க்கப்படாத ஒரு நிலையே காணப்படுகின்றது. எனவேதான் நாங்கள் போராடுகின்றோம், இந்த அதிபர் ஆசிரியர்களுக்கு உரிய சம்பளத்தை வழங்க வேண்டும். இன்று உலக நாடுகள் எடுத்துக்கொண்டால் எல்லா நாடுகளிலும் முதன்மை சம்பளமாக அரச ஊழியர்களிலே ஆசிரியருக்கு வழங்குகின்றார்கள். ஆனால் இன்று இலங்கையில்தான் மிக குறைந்த சம்பளத்தை ஆசிரியருக்கு வழங்க நிலை துப்பாக்கி நிலை காணப்படுகிறது. விசேஷமாக உங்களுக்கு தெரியும், இன்று ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய சம்பளத்தில் அவர்கள் போக்குவரத்துக்கு கூட இன்று போதிய அளவாக காணப்படவில்லை என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இதேவேளை மிக முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது இந்த ஆசிரியர்களினுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசும் பொழுது, ஆசிரியர் உதவியாளர்கள் என்று ஒரு நியமனம் வழங்கப்பட்டு இருக்கின்றது. உண்மையில் நீங்கள் தேசிய அமைப்பாளர், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய, உண்மையில் இந்த ஆசிரியர் உதவியாளர்கள் எனப்படுபவர்கள் யார், அவர்களுக்கு எவ்வாறு நியமனம் வழங்கப்பட்டது, அவர்களினுடைய கொடுப்பனவு கூட தற்போது உயர்ந்து கொடுக்க, அதாவது தற்போது கூறப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவு தான் அவர்களுக்கு வலிமையாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கொடுப்பனவில் அதிகரிப்பு ஏற்படுமா அல்லது அவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு ஏதேனும் தீர்வு கிடைக்கப்படுமா? இந்த நியமனம் அதாவது 2015 ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி அன்றைய நல்லாட்சி அரசாங்கம் இந்த ஆசிரியர் உதவியாளர் என்ற ஒரு நியமனத்தை வழங்கினார்கள். அந்த நியமனம் வழங்கப்படுகின்ற பொழுது அதற்கு முழுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்தோம். ஏனென்றால் ஆசிரியர் உதவியாளர் என்ற ஒரு நியமனம் அரசியல் யாப்பிற்குள் இல்லை. ஏனே அவர்கள் அரசியல் இந்த அவர்கள் ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கி நியமனத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அப்பொழுதே உங்களுக்கு தெரியும், நாங்கள் கல்வி அமைச்சருக்கு முன்பதாக நாங்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்தது, இவர்கள் வர்த்தமான அறிவித்தலிலே 5 வருட காலக்கெடுவை விடுத்து, இந்த 5 வருட காலத்திலே அவர்கள் உயர்கல்வி அல்லது அவருடைய ஆசிரியர் பயிற்சியை நிறைவு செய்தால் அவர்கள் ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படுவார்கள் என்று கூறினார்கள். இருந்தும் கூட நியமனம் பெற்று 5, 6, தற்போது 8 வருடங்கள் நடந்த நிலையில் இன்னும் சில ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பயிற்சியை முழுமையாக இவர்கள் வழங்கவில்லை. அவ்வாறு பயிற்சி முடித்தவர்களுக்கும் இன்னும் முழுமையான சம்பளத்தை அதாவது ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படவில்லை. இன்னும் யோசித்து பாருங்கள், இன்று இலங்கையிலே மிகவும் மிகவும் குறைந்த சம்பளத்தில் இருப்பவர்கள் ஆசிரியர் உதவியாளர்கள். இன்று ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் அவர்கள் போக்குவரத்து செலவு சிலருக்கு 1 நாளைக்கு 1,000 ரூபாய். எனவே 10,000 ரூபாவை எடுத்துக்கொண்டால் 10 நாளைக்கு அவர்களுக்கு பாடசாலைக்கு செல்ல முடியாது. அவர்கள் எதை அவர்கள் உணவாக உட்கொள்வார்கள், உணவு பொருட்களை வாங்குவதற்கு அவர்கள் வசதி இல்லை. எனவே இந்த அரசாங்கம் ஒரு ஆசிரியருக்கு இவ்வாறான நிலைமை காணப்படுது. உங்களுக்கு தெரியும், சில விடைகளை சொல்லியாக வேண்டும், மலையகத்தில் இருக்கின்ற இந்த ஆசிரியர் உதவியாளர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கூறினார்கள், விடுமுறை தினங்களே அவர்கள் தோட்டங்களுக்கு சென்று கொழுந்து பறிக்கும் நிலை ஏற்படுகின்றது. அதாவது சனி ஞாயிறு தினங்களை சென்று கூலி வேலை செய்து அந்த கூலி பணத்தை எடுத்துக்கொண்டு மறுநாள் பாடசாலைக்கு செல்லக்கூடிய நிலைமைதான் காணப்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட வீண் விரயங்களை செய்கின்றன, பல்வேறுபட்ட திட்டங்களை மேற்கொள்கின்றார்கள், அதாவது மக்கள் நலன் சாராத திட்டங்களை. எனவே இந்த அதற்கு நிதியை ஒதுக்க முடியும் என்றால் ஏன் இந்த ஆசிரியர் உதவியாளர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவர்கள் முடியாது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். எனவே நாங்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். சில விசேஷமாக சப்ரகம போன்ற சில மாகாணங்களிலே அனைத்து ஆசிரியர் உதவியாளர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே மலையகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்
விசேஷமாக உங்களுக்கு தெரியும், கல்வி ராஜாங்க அமைச்சிருக்கின்றார். ஊவா மாகாணத்திலே இன்று ஜீவன் அவர்கள் இருக்கின்றார் அமைச்சராக. ஆனால் நுவரெலி மத்திய மாகாணத்திலும் ஊவா மாகாணத்திலும் இன்னும் சில ஆசிரிய உதவியாளர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை. எனவே அவர்கள் வாய்ச்சொல்லில் வீரர்கள் என்று இருக்காமல் செயல்பாட்டில் இறங்கி உடனடியாக இந்த ஆசிரியர் மிகுதியுள்ள ஆசிரியர் உதவியாளருக்கு நியமனத்தை வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று நான் நேரத்திலே கோரிக்கை விடுக்கின்றேன். இந்த ஆசிரியர்களினுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசும் பொழுது அண்மையில் கூட கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திரன் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருந்தார். இந்த ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சியின்மை, போதுமான பயிற்சியின்மை காணப்படுகின்றது. அதற்காக அவர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார். மலையகத்தை பொறுத்தமட்டில் ஆரம்ப கல்வி ஆசிரியர்களினுடைய நியமனம், அது அவர்களுக்கான பயிற்சி முறைகளில் ஏதேனும் திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கின்றதா, அல்லது அவர்களுக்கான அந்த முறையான பயிற்சி வழங்குவதற்கான செயற்பாடுகள் தொடர்பில் நீங்கள் ஏதேனும் கரிசனை கொண்டுள்ளீர்களா? ஒரு உயர் எந்த ஒரு மாணவரும் உயர்கல்வியை பெறுவதற்கு ஆரம்பம் அவருக்கு சரியானதாக இடப்பட வேண்டும். அதாவது ஆரம்ப கல்வியை சரியான முறையில் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அவனால் சிறந்த முறையிலே உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும். விசேஷமா இலங்கையை பொறுத்தவரையில் ஆசிரியருக்கான உரிய பயிற்சிகள் வழங்கப்படுவதில்லை. இன்று விசேஷமாக இன்று எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கு பகுதிகளை விட்டு ஏனைய பிரதேசங்களில் நாம் மலையக பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டால் இன்று அதிகமாகவே சிங்கள மொழி மூலமாகத்தான் அவர்களுக்கான செயலமர்வுகள், அவர்களுக்கான கடிதங்கள் அனைத்துமே அனுப்பப்படுகின்றது. சில பாடரீதியான செயலமர்வுகள் கூட சிங்கள மொழியிலே தான் போதிக்கப்படுகின்றது. இவ்வாறு சிங்கள மொழியிலே போதிக்கின்ற பொழுது தமிழ் மொழி மூலமான ஆசிரியர்கள் எவ்வாறு அந்த விடயங்களை உள்வாங்குவார்கள் என்ற ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. எனவே நாங்கள் கூறுகின்றோம், விசேஷமாக இன்று வெளிநாடுகளிலே ஒவ்வொரு காலகட்டங்களை வைத்திருக்கின்றார்கள். 2 வருடம், 3 வருடங்களுக்கு பின்பு ஆசிரியர்களுக்கு 6 மாதம், 3 மாதம் முழுமையான பயிற்சியை வழங்குகின்றார்கள். ஏனென்றால் கற்பிக்கும் ஆசிரியர் தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று மாணவர்கள் தினம் தினம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் அதைவிட பல மடங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்பு வசதிகளை அரசாங்கம் வழங்க வேண்டும். அவர்களுக்கான புதிய புதிய நுட்ப முறைகளை புகுத்துவதற்கான பயிற்சிகளை வழங்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இன்று நவீன உலகம், இன்று இந்த கொரோனா காலப்பகுதியிலும் கூட இன்று நிகழ்நிலை மூலமாகத்தான் அதிகளவான ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பித்தலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த புதிய நவீன தொழில்நுட்பங்களை கையாள்வதற்கான அதற்கான வசதிகளையும் அதே போல் அதற்கான தொழில்நுட்ப அறிவினையும் வழங்க வேண்டியது அரசினுடைய கட்டாய கடமை. விசேஷமாக மலையக பகுதிகளிலே இதற்கான வள பங்கீடு, இதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், சில ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சென்று 5 வருடமோ அல்லது 6 வருடமோ அல்லது 10 வருடமோ இருக்கின்ற குறிப்பிட்ட அந்த பாடரீதியான விடயங்கள் மாத்திரமே அவர்கள் கற்பித்தல் ஈடுபடுகின்றார்கள். புதிய விடயங்கள், அதாவது இந்த உலக நாடுகின்ற புதிய விடயங்கள் கற்பித்தல் கொடுக்கின்ற நுட்பங்கள் அவர்கள் வந்து சேர்வது மிக மிக குறைவாக காணப்பட்டது. எனவே அதை கொடுக்க வேண்டியது கல்வி படிமனையின் கடமையாகும். எனவே இன்று சில பாடங்களுக்கு நாங்கள் எடுத்து சில பாடங்கள் எடுத்துக்கொண்டால் நியமனம் பெற்று அவர் ஓய்வு பெறும் வரை அவருக்கு எந்த விதமான பயிற்சிகளும் வழங்கப்படாமல் இருக்கின்றார்கள். எனவே இந்த பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே மலையகத்தில் உள்ள அரசியல்வாதிகளும் விசேஷமா கல்வி ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி மலையகத்தில் உள்ள ஆரம்ப பிரிவு ஆசிரியருக்கான விசேட பயிற்சி திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கின்றேன். இதேவேளை நாங்கள் மற்றொரு விடயம், அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். இந்தியாவிலிருந்து ஆசிரியர்கள் இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை அழைத்து அவர்களுக்கு நியமனம் வழங்குவது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். அதை தொடர்பில் யாரும் கண்டுகொள்ளவில்லை, அவர்களுக்கான அந்த அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஒரு நியமனம் வழங்கப்பட்டிருந்தால் அல்லது அவர்களுக்கு ஏன் நியமனம் வழங்கப்படவில்லை, இதில் பல குளறுபடியான விடயங்கள் காணப்படுகின்றது. இது தொடர்பான ஒரு சரியான ஒரு விளக்கத்தை தாருங்கள். ஏன் நாங்கள் இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை கொண்டு அழைத்து வர வேண்டும்? உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் இந்தியாவிலிருந்து நாங்கள் இலங்கைக்கு இலங்கையில் உள்ள தமிழ் விசேஷமா தமிழ் மொழி மூலமான பாடங்களை கற்பிப்பதற்கு ஆசிரியர் கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் அங்கிருந்து வந்து இலவசமாக இங்கே கல்வியை போதிப்பதில்லை. அவர்களுக்கான கொடுப்பன உட்பன சகல விதமான செலவுகளையும் இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும்.
எனவே இந்த நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய சம்பளத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள். ஏனென்றால் சாதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆரம்ப பிரிவு ஆசிரியர் இலங்கையினுடைய பெறுமதிக்கு 2,90,000 சம்பளத்தை பெறுகின்றார் மாதம் ஒன்றுக்கு. இலங்கை மதிப்பின்படி 2,90,000 சம்பளத்தை பெறுகின்றார்கள். எனவே அவர்கள் இங்கு வந்து வெறும் 60,000 70,000 சம்பளத்துக்கு இங்கு சேவை செய்வதற்கு வரமாட்டார்கள். அவ்வாறு அவர்கள் அங்கிருந்து வரும் பட்சத்திலே அவர்களுக்கு தங்குமிட வசதி, உணவு வசதி, போக்குவரத்து வசதி, இவ்வாறு பல்வேறுபட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கான ஊதியத்தை வழங்குகின்ற பொழுது நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய தொகை செலவாகலாம். இந்த அரசியல்வாதிக்கு ஏன் முடியாது? சில விசேஷமாக உயர்தரத்திலே விஞ்ஞானம் கணிதம் போன்ற பாடங்களை போதிப்பதற்காக வடக்கு கிழக்கிலே ஆசிரியர்களை ஆசிரியர் நியமனத்துக்கு உள்வாங்கி அவருக்கான இந்த சலுகைகளை மேற்கொண்டு அவர்கள் இருப்பிட வசதி, அவர்களுக்கான விசேட கொடுப்பனவு, அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்கின்ற போது நிச்சயம் வடக்கு கிழக்கில் இருந்து மலையக பகுதிக்கு வேலை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இவ்வாறான விடயங்கள், அதாவது சாத்தியமான விடயங்களை செய்யாமல் அசாத்தியமான விடயங்களில் தான் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது வெறும் நினைக்கின்றேன் அரசியலை மையமாக வைத்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்குகளை மையமாக வைத்து தான் இவ்வாறான கதையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் இன்று விசேஷமாக இன்று மத்திய மாகாணத்தை தவிர்ந்த ஏனைய மாகாணம், விசேஷமாக உவா மாகாணம், அதே போல சப்ரகம மாகாணத்தில் உள்ள இங்குள்ள சாதாரண தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றும் கூட உயர்தரத்தில் விஞ்ஞானம் கணித பிரிவிலை கற்கக்கூடிய வாய்ப்பு இன்றி மத்திய மாகாணத்திலே முற்று முழுதாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு யார் காரணம்? இவர்கள் தான் காரணம். முதலாவதுகள் என்ன செய்திருக்க வேண்டும்? தடை செய்வது சரி என்றால் உவா மாகாணத்திலும் சப்ரகம மாகாணத்திலும் அந்த மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி செய்து கொடுத்துவிட்டு மத்திய மாகாணத்திலே தடையை கொண்டு வந்திருக்கலாம். அவர்கள் எந்த விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் அவ்வாறு தடைகளை செய்தது இந்த ஏனைய மாகாண மாணவர்களுடைய அடிப்படை உரிமையை மீறியது மட்டுமல்லாமல் இந்த மலையக மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகமாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம். அது மட்டுமல்ல இந்த வடக்கிலே இன்று விசேஷமாக நன்றி கூற வேண்டும். வடக்கில் உள்ள சில பாடசாலை அதிபர்கள் மலையக மாணவர்களுக்கு அனுமதியை கொடுக்கின்றார்கள். நீங்க வாருங்கள், உங்களுக்கான தங்குமிட வசதிகள் நாங்கள் தருகின்றோம், இங்கு வந்து இலவசமாக கல்வியை நீங்க கற்றுக்கொண்டு செல்கின்ற நேசக்கரம் நீட்டிருக்கின்றார்கள். பக்கத்தில் உள்ள எமது அரசியல்வாதிகள் எமது மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கின்றார்கள். எனவே வரலாற்றில் மன்னிக்க முடியாத செயல்பாடாகத்தான் நாங்கள் இதை பதிவு செய்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இறுதியாக மிக முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் மலையகத்தில் பிறந்த ஒருவர், மலையகத்தினுடைய சூழல் நன்றாக தெரியும். மலையகத்தில் தற்போது பேசப்பட்டு வரும் ஒரு பாரி ஒரு பேசுபொருள் மலையகம் 200, அதனை வைத்து பலர் அவர்களுக்கு ஏற்றால் போல் நிகழ்வுகளையும் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் 200, மலையகம் 200 என்ற துணிப்பொருளின் கீழ் உண்மையில் மலையகம் 200 தொடர்பான உங்களினுடைய எண்ணப்பாடு எவ்வாறானதாக காணப்படுகின்றது? இன்று அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திலே விசேஷம் மலையக அரசியல்வாதிகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், மலையகம் மாறிவிட்டது, மலையகம் முன்னேறிவிட்டது, நாங்கள் இன்று ஏனைய சமூகங்களுக்கு நிறைவா சமனாக அல்லது அவர்களுக்கு சமாந்திரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு மாயையை உருவாக்குகின்றார்கள். உண்மைக்கும் நானும் மலையகத்தில் வாழ்வேன் என்ற ரீதியிலே இன்று எனக்கான காணி உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது, எனக்கான மொழி உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது, எனக்கான தொழில் உரிமை இன்று மறுக்கப்பட்ட நிலைமையில தான் இன்று 1,000,000 மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று 200 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருந்த அதே லயன் காமராக்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில வீட்டு திட்டங்களை அமைத்து கொடுத்து விட்டு நாங்கள் மலையக மக்களுக்கு வீடு பெற்று கொடுத்து விட்டோம், மலையக மக்களுக்கு காணி உரிமை பெற்று கொடுத்து விட்டோம் என்று இன்று அரசியல்வாதிகள் இன்று கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமே உங்களுக்கு தெரியும், 200 வருடங்கள் கடந்த நிலையிலே சற்று யோசித்து பாருங்கள், எமது மக்களுடைய வாக்கை பெற்றுக்கொண்டு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறான மிக மிகவும் உயர்ந்த பதவிகளில் அவர்கள் அமைச்சு பதவி வழங்கப்பட்டது, அவர்களுக்கான சொகுசு வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள், அவர்களுக்கான சுய அவர்களுடைய சுய முன்னேற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் ஒழிய வாக்கை பெற்றுக்கொண்டு சென்ற மலையக மக்களை பற்றி அவர்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் தான் இருக்கின்றார்கள். இன்னும் உங்களுக்கு தெரியும், இன்று நாங்கள் வெளிநாடுகளில் சென்று
வெளிநாடுகள் இந்தியாவிடம் சென்று ஏனைய நாடுகளில் சென்று தான் நாங்கள் இன்று பிச்சை எடுக்கும் நிலைமை காணப்படுறது. மலைய மக்களுக்கு இதை செய்து தாருங்கள், அதை செய்து தாருங்கள் என்று. ஏன் இவர்களுக்கு, அதாவது ஆட்சி அமைக்கின்ற எல்லா அரசாங்கத்திலும் இவர்கள் அமைச்சர்களாக அங்கம் புரிகின்றார்கள், ஏன் முஸ்லீம் சமூகத்தினுடைய முஸ்லீம் அமைச்சர்கள் அவருடைய சமூகத்துக்காக பெற்றுக் கொடுத்த உரிமைகளை, ஏனைய சமூகங்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமைகளை இந்த அரசியல்வாதிகள் ஏன் மலையக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை என்ற கேள்வியை நான் எழுப்புகின்றேன். முடியவில்லையா, அல்லது இவர்கள் ஏதோ ஒரு ஒரு எதிர்பார்ப்பிலே, அதாவது மலையக மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தால் எதிர்காலத்தில் எங்களது வாக்கு வங்கி சரிந்துவிடும், அல்லது தனக்கு தனிப்பட்ட ரீதியான சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தெரியவில்லை. எனவே இந்த மலையகம் 200 பற்றி சிவில் அமைப்புகள் தான் முதலாவது பேசினார்கள். எனவே மலையக அரசியல் கட்சிகள் அவர்கள் வலமை போல அரசியல் நடவடிக்கை ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். முதல் முதலாக இந்த மலையக மக்களுக்கு அரசியல் ரீதியான தீர்வை ஹட்டன் பிரகடனம் மூலம் வெளிப்படுத்தியது தேசிய மக்கள் சக்தி என்பதை நான் இந்த இடத்திலே மிக பெருமையாகவும் ஆணித்தரகமாகவும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைக்கு நியாயபூர்வமான அந்த மக்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ என்று சென்றடையுமோ அந்த திட்டத்தை இன்று தேசிய மக்கள் சக்தி முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான செயல்பாடுகள் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இனியும் இந்த மலையக மக்கள் இந்த மலையக அரசியல்வாதிகளை நம்பி பின்னுக்கு செல்லாமல் ஒரு அரசியல் மாற்றம் என்று உண்மையிலே உங்களுக்கு தெரியும். அடுத்த வருடம் இந்த நாட்டிலே எந்த தேர்தல் நடந்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இடம்பெற போது மிக மிக நிச்சயம். அது என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் அதை முறியடித்து மக்கள் நேயமுள்ள மக்களை நேசிக்கொண்ட ஒரு ஆட்சி மலரப்போகின்றது. அது தேசிய சக்தி தேசிய தேசிய சக்தியின் ஊடாகத்தான் மக்கள் சக்தியின் ஊடாக மலரப்போகின்றது. அந்த ஆட்சியிலே விசேஷமாக இந்த மலைய மக்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படுத்தப்பட்டு அந்த மக்கள் இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு சிறந்த குடிமகனாக வாழ்வதற்கு எல்லா விதமான சலுகைகளும் அதே போல உரிமைகளையும் தேசிய மக்கள் சக்தி உறுதி செய்யும் என்று நான் நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் பல விடயங்களை எமக்காக வழங்கிய இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய தேசிய அமைப்பாளர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்களுக்கு நன்றி. மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.